இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா ஷேரிங். டேட்டா ஷேரிங்கிறது நம்ம ஃபோன்லேருந்து இன்னொருத்துக்கு நெட்டு கனெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ எம்பியில் தான் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம், அதாவது இவ்வளோ எம்பி தான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கண்டிஷன் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வியோ ஃபோன்லலாம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அந்த செட்டிங்ஸ் இருக்கும், மற்ற ஃபோன்ஸ்லாம் நம்ம எப்படி அந்த செட்டிங்ஸ் வைக்கிறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டேட்டா ஷேரிங்கிற ஆப்பை இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கான் தான், அதை வந்து நீங்கள் இது ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் இதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இது பென்சில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டா யூசேஜ் லிமிட்டுன்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தான். அதிகபட்சம் 300 MB லிமிட் இது. நீங்கள் இவ்வளோ எம்பி, அதாவது 100 MB அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இங்கே இருக்க பாருங்கள் பென்சில் மார்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அவங்க யூஸ் பண்ணுற டைம், அதாவது இந்த டேட்டா லிமிட் நம்ம ஷேர் பண்ணுறோம்னா 1 hour கட் ஆகிடணும், 2 hours கட் ஆகிடணும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒய்ஃபைல ஷேர் பண்ணுமா, ப்ளூடூத்லேயே யூஎஸ்பிலே ஷேர் பண்ணுமான்னு கேட்குது. ஒய்ஃபைல ஷேர் பண்ணோன்னா இங்கே பர்மிஷன் கொடுக்கணும், அது மாதிரி ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணோன்னா இங்கே பர்மிஷன் கொடுக்கணும். யூஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், அதாவது நீங்கள் சொல்கிற டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். எவ்வளோ எம்பி நீங்கள் லிமிட் கொடுக்குறீங்களோ அந்த எம்பி லிமிட் வரைந்தால் அது வந்து டேட்டா யூசேஜ் வந்து கன்சியூம் ஆகும் உங்களுக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.